நமக்கு புதுசாக அறிமுகமான ஒரு கூட்டாளி அவரோட ரெண்டு ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி நம்மளோட மொபைலில் ரெண்டு மூணு தரம் பேசியிருப்போம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷனில் அவரோட ஃபோட்டோஸ் அவரோட பேர் வருது ஃபேஸ்புக்கு எப்படி தெரியும் நாம் சேவ் பண்ணது அடுத்தது டிக்டாக் லிங்க்டின் போன்ற சில அப்ளிகேஷன்ஸ் நாம் லாக்இன் பண்ணுற நேரம் லாக்இன் வித் ஃபேஸ்புக் அக்கவுண்ட் அப்படின்னு வந்திருக்கும் நாம் ஈஸி என்றதுக்காக நாம் செஞ்சுருப்போம் நாம் இப்போயாவது யோசிச்சுருக்கிறோமா இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி அடுத்தது இப்போது உங்களோட மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்காத நேரத்தில் கூட உங்களோட மொபைலில் இருக்கிற நாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற அனைத்து அப்ளிகேஷன் லைக் லிங்க்இன் டிக்டாக் பப்ஜி ஸ்கைபி ஜூம் பேங்க் அப்ளிகேஷன் அமேசன் டாட் காம் இப்படி ஆல் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் இல்லை நாம் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக் பாவிக்க மற்ற நேரங்களோட யூடியூப் ஒரு அப்ளிகேஷன் நாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்மளோட தரவுகள் எடுத்து வச்சுருக்கோம் அதாவது நாம் என்ன விருப்பப்படுறோம் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் விரும்புகிறோம் நம்ம என்னென்ன தரவுகள் இருக்குது நம்ம எத்தனை தரம் அந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் லைக் இப்போ பேங்க் அப்ளிகேஷன் இருக்குது நான் ஒரு நாளில் மோர் தென் பன்னெண்டு ஹவர்ஸ் அந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஸோ பேங்க் ரிலேட்டடாக எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியாக நம்மளோட மொபைலில் இருக்கிற நாம பாவிக்கிற அப்ளிகேஷன்ஸ் தரவுகளை ஃபேஸ்புக்கு கொடுக்கும் பிஸ்னஸ் டூல்ஸ் அல்லது டெவலப்பர்ஸ் டூல்ஸ் என்ற முறையில் கொடுக்கும் அப்போ கொடுக்குற நேரம் இப்போ ஈவன் ஃபேஸ்புக்கில் கூட நாம் இந்த மாதிரியான போஸ்ட் போடுவோம் இல்லை இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி லைக் போடுவோம் லைக் கூட போடுவோமா இல்லாட்டி சேடு கூட போடுவோமா இல்லாட்டி ஹாஹா பட்டன் போடுவோம் ஹாஹா பட்டன் கூட போடுவோமா இல்லை ஹார்ட் பட்டன் கூட போடுவோமா என்று சொல்லி நான் இப்போ சிராஜன் சொன்னால் என்னை பற்றி ஒரு உருவத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக ஃபேஸ்புக் உருவாக்கி வைத்திருக்கும் ஸோ அதை மெயின் பண்ணி எனக்கு சிராஜ் இப்படிப்பட்ட ஒருவர் தான் அவருக்கு இந்த மாதிரியான ஆடுகளை கொடுக்கலாம்னு சொல்லி ஃபேஸ்புக் ஏடுகளை சஜஷன் பண்ணும் அந்தந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட் குறி விருப்பமான விடயங்களை ஃபேஸ்புக் காட்டும் இதில் என்ன விடயம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொருளையோ இல்லாது ஏதோ ஒரு சேவையோ பலதரம் காட்டி 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 அதை வாங்க வைக்கிறது அந்த சேவையை பெற வைக்கிறது தான் புதிய பிஸ்னஸ் யுக்தி ஆகவே இந்த செட்டிங்ஸை அதாவது நம்மளோட தகவல்கள் எடுக்கப்பட்டு நமக்கு விருப்பமான அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டும் இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணுறது தான் ஃபேஸ்புக் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அந்த ஆப்ஷன்ஸை இப்போ நாம் ஆஃப் பண்ண போகிறோம் எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி என்றால் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருக்கிறான் அந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வருவோம் மிக தெளிவாக அவங்க சொல்லிக்கிறேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ஹெல்ப் சென்டர் போய் நீங்களே டைப் பண்ணி பார்க்கல ஓ ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டின்னு சொல்லி அதிலே இந்த லிஸ்ட் வருது பட் எக்ஸாம்பிளுக்கு நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் எக்ஸாம்பிள் அவங்க கழிக்கிறது என்ன சொன்னேன் ஜானி பைஸ் எ பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் ஃப்ரம் என் ஒன்லைன் க்ளோத்திங் அண்ட் ஷூ ஷாப் ஜானி என்ற ஒரு பெண் ஒரு சோடி ஷூ ஷூவை சப்பாத்து ஒரு க்ளோத்திங் அல்லது ஷூ ஒரு கடையில் வாங்கியிருக்கிறார் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு பேர் ஆஃப் ஷூஸ் வாங்கியிருக்கிறாங்க த ஷாப் ஷேர்ஸ் ஜானீஸ் ஆக்டிவிட்டி வித் ஆஸ் யூஸிங் அவர் பிஸ்னஸ் டூல்ஸ் ஸோ அந்த ஒன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சென்டர்ஸ் தகவல்களை அதாவது ஜானி ஒரு சோடி சப்பாத்து வாங்கிருக்கிறார் என்ற தகவலை ஃபேஸ்புக்கு கொடுக்கும் எதுவுடாக டெவலப்பர்ஸ் டூல்ஸ் அல்லது பிஸ்னஸ் டூல்ஸூடாக கொடுக்கும் வி ரிசீவ் ஜானீஸ் Or Facebook activity and we save it with her Facebook account. The account is saved as visited the clothes shoes website and made a purchase. So, uh, so on the லெட்ஸே நம்ம அமேசன் அப்ளிகேஷனில் ஜானி என்றவர் அமேசான் அப்ளிகேஷனில் நான் சிராஜ் என்ற நான் போய் டைப் பண்ணி ஒரு சப்பாத்து ஒரு சோடி வாங்குகிறேன் ஸோ சிராஜ் அமேசான் அப்ளிகேஷனில் ஒரு சோடி சப்பாத்து வாங்கினார் என்ற தகவல் ஃபேஸ்புக்கு போகும் ஃபேஸ்புக்கில் அது எங்கே சேவ் ஆகும் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி என்ற இதுக்கு இல்லை சிராஜ் இந்த இதில் வாங்கினார் என்ற தகவல் சேவ் ஆகும் அதுக்கப்புறம் ஜானி சீஸ் அண்ட் ஆட் ஆன் ஃபேஸ்புக் ஃபார் ஃபார் அ வவுச்சர் ஆஃப் டென் பர்சன்டேஜ் ஆஃப்

என்ற இது தான் இங்கே இருக்கிற கன்செப்ட் இந்த தகவல் பரிமாறுற சிஸ்டத்திலிருந்து நம்ம ஃபைனான்சியல் தொடர்பான டீட்டெயில்ஸோ இல்லை நம்ம ஹெல்த் தொடர்பான டீட்டெயில்ஸோ பரிமாறப்படாது என்று ஃபேஸ்புக் சொல்லுது இப்போ இங்கே கட்டி அணையால் சின்ன ஒரு ஓட்டையால் தண்ணி போகுது போக போக பெரிய ஓட்டையாக தான் ஆகுமேன்னு ஸோ நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது இங்கே ஃபேஸ்புக் யாரையும் வற்புறுத்தல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆகஸ்ட் மாதம் இந்த செட்டிங்கை டிஃபால்ட்டாக ஒன்றில் வச்சுருக்கு ஓவ் பண்ண வேண்டியது நம்மட பொறுப்பு ஸோ ஓஃப் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைன்னு முறின்னு சொன்னால் ஓகே இப்போ உங்களோட மொபைல் லிங்க் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மொபைலில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் செட்டிங்ஸில் அதாவது மூணு டாட்ஸ் இருக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்கும் அதாவது ஐஃபோன் பாவிக்கிறவங்களுக்கு கீழே மேலே மேலே இடது வலது பக்கம் மேலே இல்லாட்டி கீழே இருக்கும் செட்டிங்ஸ் ஸோ அந்த மூணு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணு பண்ணிட்டு போனால் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஒரு டேப் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் செட்டிங் என்று வரும் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அதில் யுவ ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ற ஒரு டேப் வரும் அதில் ஓ ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக்கில் அதாவது உங்களோட ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அல்லது உங்களோட ஃபோன் மூலமாக நீங்கள் ஏதாவது ப்ரௌசோரில் போன வெப்சைட்டில் விஷயங்கள் எல்லாமே அதில் டவுட் ஒவ்வொன்றோ ஒண்ட ஒவ்வொன்றாகவே இருக்கும் ஸோ அந்தந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண லைக் நீங்கள் இப்போ டிக்டாக் பாலிச்சிக்கலாம் டிக்டாக் ஒரு இது இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பட்டன்லேருந்து லாஸ்டாக அதாவது அந்த இருந்து உங்களை பற்றிய தகவல் எப்போ லாஸ்டாக வந்தது என்னென்ன தகவல்கள் வந்தது எத்தனை தரம் வந்ததுன்னு சொல்லி அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ டிக்டாக் மட்டும் இல்லாமல் லிங்க்டின் இப்படி இப்படி என்னென்ன அப்ளிகேஷனும் கூட மொபைலில் இருக்கோ அது தொடர்பாக அனைத்து தகவல்களையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் அதில் ஈவன் நான் விஷயம் விஷயம்னு சொன்னால் இப்போ எந்த பேங்க் அப்ளிகேஷன்ஸ் மற்றது சில விபிஎன்ஸ் பாவிச்சது இல்லாமல் விபிஎன்லாம் மிகவும் டேஞ்சர்ஸ் ஸோ விபிஎன் மற்றது பேங்க் அப்ளிகேஷனும் அந்த தகவல்களை அனுப்பியிருக்கு என்ன பற்றி என்னங்கும் போது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விதயமாகத்தான் இது இருக்குது சரி அதில் நாம் ஃபெஸ்ட்டாக செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் கிளிக் கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ரெண்டு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மினேஜுவர் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது நான் அதை கிளிக் பண்ணி பண்ணினா உங்களுக்கு என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லித்தரும் என்டர் பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக டீட்டெயில்ஸை பார்க்கலாம் என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன மாதிரியான தகவல்களை இவங்களுக்கு அனுப்பி நாங்கள் எப்போ அனுப்பி நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஓகே பெட் நாம கிளிக் கிளியர் ஹிஸ்ட்ரியை க்ளிக் பண்ணுவோம் பண்ணா இதுவரைக்கும் இருந்த அனைத்து ஹிஸ்ட்ரிஸும் டிலீட் பண்ணப்பட்டு விடும் சேஃப் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அடுத்தது நாம் என்ன பண்ணோம் சொன்னால் கிளிக் மோர் ஆப்ஷன்ஸ் என்று போட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளிக் மேனேஜ் ஃபீச்சர் அக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளிக் மேனேஜ் ஃபீச்சர் ஆக்டிவிட்டின்றது பட்டமில் ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் மேனேஜ் ஃபீச்சர் எக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிளிக் ஃபீச்சர் ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக் எக்டிவிட்டி பட்டன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணின்றால் வித்தின் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே அந்த செட்டிங்ஸ் ஆஃப் ஆகி வந்துடும் இப்போது நாம சேஃப் அதாவது நம்மளோட ஃபோனில் நாம் என்னென்ன அப்ளிகேஷன் பாவிக்கிறோம் ஈவன் சில சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நல்ல அப்ளிகேஷன்ஸ் இல்லை மற்றது நாம் ஈவன் அப்ளிகேஷன் இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட நம்ம ப்ரௌசர் கூகுள் இருக்கட்டும் சஃபார் இருக்கட்டும் ஒப்பேரம் இருக்கட்டும் அதில் நாம் என்னென்ன விடயங்களை பார்க்குறோம் என்ற அனைத்து தகவல்களும் இங்கே பரிமாறப்படும் ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் டெவலப்பர்ஸ் டூல்ஸ் தான் அது ப பரிமாறப்படும் ஸோ சில சந்தர்ப்பங்களில் நாம் சிலவங்க கெட்ட வெப்சைட்ஸுக்கு போய் போயிருக்கலாம் பாலியல் தொடர்பான வெப்சைட்டுக்கு போயிருக்கலாம் ஸோ அந்த தகவல் இங்கே பரிமாறப்படுகிற நேரம் அது பொருத்தம் இல்லை அதாவது இப்போ ஃபேஸ்புக் என்றது நம்முடைய முகப்புத்தகம் நம்முடைய பயோக்ராஃபி நம்முடைய லைஃப் ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் நம்முடைய ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம் நாம் யார் என்றால் ஃபேஸ்புக் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஃபேஸ்புக்கே சொல்லிடும் ஸோ இன்னொருவர் பார்க்குற ஒரு பொதுவான இடம் ஸோ அதுகள் மிக கவனமாக நான் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது இது மிகவும் குறிப்பாக யாருக்குன்னு சொன்னால் பிஸ்னஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் அதாவது பெரிய பெரிய விஷயங்களை ஃபோன்ல வச்சுக்கிறார்கள் மிக கவனமாக இருக்க வேணும் இந்த விடயங்களில் ஸோ ஃபேஸ்புக் இங்கே வழிகாட்டியமாக யாருமே சொல்லலை நீங்கள் ஆஃப் பண்ணலாம் அப்போ ஆஃப் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மட ஸோ இதை செட்டிங் உங்களுக்கு நல்லாவே நினைக்கிறேன் நினைக்கிறேன்னா கட்டாயம் போய் மறக்காமல் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இருக்கிறதால ஈவன் இது தொடர்பான வீடியோஸும் ஹெல்ப் ஃபேஸ்புக் ஹெல் ஹெல்ப் சென்டரில் ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி என்ற இதில் இருக்குது போய் பார்க்கலாம் நீங்கள் வீடியோஸை இப்போ நம்மளுக்கு நாம் எப்படியோ பார்த்துடலாம் பட் நம்மட வீட்டில் இருக்கிறவங்க ஆங்கிலம் தெரியாதவங்க மற்றது அப்படியோ ஃபேஸ்புக்கை பாவிச்சு கொண்டு போகிறவங்களுக்கு நாம் எத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஸோ அதை சொல்லி ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த செட்டிங்ஸை ஓகே அதோடு இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஈஸி என்றதுக்காக இப்போ நானும் கூட டிக்டாக்கை ஓப்பன் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணுற நேரம் லாகின் வித் தான் நானும் கிளிக் பண்ணேன் லிங்க்டின் நான் ஓப்பன் பண்ணுற நேரம் லாக்இன் வித் ஃபேஸ்புக் என்று தான் நான் கொடுத்தேன் மற்றது இண்டி டென்ட் அப்ளிகேஷன் கூட நான் டவுன்லோட் பண்ணி லக் வித் ஃபேஸ்புக் என்று தான் கொடுத்துறேன் ஸோ நான் தான் எல்லா தகவலையும் எடுங்க எடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ இதுக்கப்புறம் நாம லாக்இன் வித் ஃபேஸ்புக் என்றதை விட லக் வித் ஜிமெயில் என்ற கொடுக்குறது மிகச்சிறப்புன்னு சொன்னால் இப்போ லெட்ஸி எவ்வளோ ஹேக்கிங் நடக்குதுன்றும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேஸ்புக்கில் சொல்லிவே சொல்லி தேவையே இல்லை ஸோ நம்மட ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஹேக் படுற நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே நாம் எந்தெந்த அப்ளி எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு லொக்இன் வித் ஃபேஸ்புக் கொண்டு கொடுத்துருந்தோமோ அந்த அப்ளிகேஷன் ஹேக் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது ஸோ அந்த சான்ஸை நாம் ஹேக்கர்ஸுக்கு கொடுத்துடக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டிங் ஆஃப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன் ஃப்யூச்சரில் லொக்கின் வித் டைம் எடுத்து டைம் எடுத்து லாகின் வித் ஃபேஸ்புக் கொடுக்காமல் லொக்இன் வித் யூ ஜிமெயிலை கொடுங்க ஜி பெட் ஜிமெயில் இஸ் பெட்டர் இப்போ ஏதாவது நம்மளுக்கு ஃபேஸ்புக்கூடாக ப்ராப்ளம் வந்தாலோ வேறு வேறு ஏதாவது ஊடாக இது வந்தாலோ ஜிமெயிலூடாக ரீக்கவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே நான் நம்புகிறேன் நான் உங்களோட சிஸ்டர்ஸ் இல்லாட்டி வேறு உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி ஆஃப் பண்ண வைங்க அது மட்டும் இல்லாமல் எதுவும் டவுட் இருந்தால் லைக்கரை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச்